பிரதமர் பெயரை குறிப்பிட்டு அவதூறாக பேசிய வழக்கில் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சூரத் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. என்னடா அடிமை பெண், எம்ஜிஆர் மாதிரி உருமுற பிச்சிருவோம் பிச்சி. பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரை தவறாக குறிப்பிட்டு அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்தி குற்றவாளி என சூரத் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அரசியல்வாதிகள் தியாகிகள் தானே. கடந்த 2019 ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்ற ராகுல் காந்தி மோடியின் ஜாதி பெயர் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இதனை எதிர்த்து குஜராத் முன்னாள் அமைச்சரும் பாஜக எம்எல்ஏவுமான பூர்ணேஷ் மோடி சூரத் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். உன்னை எதுக்காக அழைச்சிட்டு வரச்சோம் தெரியுமா? தவறு, திருத்திக் கொள்ளுங்கள். அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள். தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் அவதூறு வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றவாளி எனவும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குவதாகவும் அதிரடி தீர்ப்பு வழங்கியது. ராகுல் காந்தி குற்றவாளி என குஜராத் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை கண்டித்து கும்பகோணத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி ரயில் மறியலில் ஈடுபட்டார். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி தனது ஆதரவாளர்களுடன் இன்று கும்பகோணத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் சேர்ந்து வெகு சிலரே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ரயிலை மறித்து நடக்கும் ஆர்ப்பாட்டம். நான் யார் தெரியுமில்ல? எங்க ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டின, அது லெப்ட் சைடுல. அழகிரி தலைமையில் நடக்கும் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தி எக்ஸ்பாண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரி இல்ல, சீக்கிரம் பாரு போச்ச மாத்திர போறானுங்க. எங்கடா இருந்தானுங்க? நாங்க 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்ல எங்களை இளங்கன்று சொன்னாங்க. We were the untouchables. Four pieces. It's not enough. What to do? ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்ட தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி செய்த ரயில் மறியல் போராட்டத்தை அண்ணாமலை கிண்டல் செய்து பதிவிட்டுள்ளார். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது சார். இதனை கிண்டல் செய்து பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை விட இந்த போராட்டத்தை செய்தியாக்க வந்த செய்தியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சரி, நான் செவனேந்தானா போய்கிருந்தேன். பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா? டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலைமை பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக